சென்னை போரூர் ஏரியிலிருந்து உபரிநீர் நேரடியாக அடையாறு ஆற்றில் கலக்கும் வகையில் முடிக்கப்பட்ட பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். போரூர் ஏரியிலிருந்து உபரிநீர் செல்வதற்கு இரண்டு இடங்களில் மதகுகள் அமைக்க 100 கோடி ரூபாயும் மதுரவாயல் தாம்பரம் பைபாஸ் சாலை இடையே 85 கோடி ரூபாயில் புஷ் அண்ட் த்ரோ கல்வெட்டுகள் அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கீடு செய்தது. இந்த பணிகள் தற்போது முடியும் நிலையில் உள்ளன. மேலும் போரூர் ஏரியிலிருந்து அடையாறு ஆற்றில் நேரடியாக உபரிநீர் கலக்கும் வகையில் மதகு மற்றும் 3300 மீட்டர் தூரத்திற்கு கட் அண்ட் கவர் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பணிகளை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரிகளுடன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். அப்போது நடைபெற்று வரும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது அமைச்சர்கள் பொன்முடி, தாமோ அன்பரசன், கூடுதல் தலைமை செயலாளர் சந்தீப் சக்சேனா, முதன்மை தலைமை பொறியாளர் முத்தையா, தலைமை பொறியாளர் அசோகன், மேயர் பிரியா உள்ளிட்டோர் உடனிருந்தனா்.